பசும்பாலுக்கு லிட்டருக்கு 42 ரூபாய், எருமை பாலுக்கு 50 ரூபாய் என கொள்முதலுக்கான விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுக்கின்றனர். தற்போது பசும்பால் 1 லிட்டர் 35 ரூபாய், எருமை பாலின் விலை 44 ரூபாய் என தமிழக அரசு கொள்முதல் செய்து வருகிறது. ஆனால் 50 கிலோ எடையுள்ள ஊட்டச்சத்து தீவனத்தின் விலை 550 ரூபாயிலிருந்து 1150 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இவை உள்ளிட்ட காரணங்களால் பசும்பாலை லிட்டர் 42 ரூபாய்க்கும் எருமை பாலை 50 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுக்கின்றனர். இதேபோல பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் ஊக்கத்தொகை, 50 விழுக்காடு மானியத்தில் மாட்டுத் தீவனம் ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோருகின்றனர். மேலும் சுழல் நிதியாக 1000 கோடி ரூபாயை ஒதுக்குமாறும் ஆவின் பால் கூட்டுறவு சங்க தேர்தல்களை முறையாக நடத்துமாறும் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். 30 ஆண்டுகளாக பணி வரைமுறையின்றி பணியாற்றும் ஆவின் ஊழியர்களுக்கு முறையான ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனா்.